கிழக்கிழங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவான்கரை பெருநிலத்தில் பதுளை வீதியில் கரடிய நாட்டில் அமைந்துள்ள தமிழர்களின் வரலாற்றைக் கொண்ட ஒரு ஆலயமாக குசலான்மலை குமரன் ஆலயம் காணப்படுகின்றது. 2000 வருடங்களுக்கு முன்பு இங்கு ஆதி தமிழர்கள் வாழ்ந்ததற்கான பிராமி கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. வேல் வழிபாடு, நாக வழிபாடு இருந்ததற்கான தடயங்கள் மற்றும் ஆதாரங்கள் நிறையவே இங்கு காணப்படுகின்றது. குசலான்மலை 250 அடி உயரமுடைய தட்டையான அமைப்பை உடைய ஒரு குன்றாகும். இது 200 அடி நீளமும் 100 அடி அகலமும் உடைய இக்குன்றில் சுனைகள், 10க்கும் மேற்பட்ட குகைகள், படிக்கற்கள் என்பன காணப்படுகின்றன. 30 தலைமுறையாக இம்மலை மீது முருகனுக்கு வழிபாடு மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிடுகின்றனர். இம்மலையில் தற்போதும் பூதங்கள் புதையலை பாதுகாத்து கொண்டு வாழ்வதாகவும் கண்ணுக்கு புலப்படாத மலை ஒன்று காணப்படுவதாகவும் இம்மலையின் உச்சியில் வேடுவ இனத்தவர்கள் வாழ்வதாகவும் குசலான் எனும் தமிழ் மன்னன் வாழ்ந்த இடம் குசலான மலை என பெயர் பெற்றதாகவும் மக்கள் கூறுகின்றனர். திசன் பெருமகன், வேகுத்தன், அயன், நாகன், சுதசனன், குத்தன், சுதினன், சமணன், ககபதி போன்ற ஆதி தமிழ் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. குசலான மலையின் உச்சியில் காணப்படும் குளமானது எக்காலத்திலும் வற்றாது நீர் நிறைந்ததாகவே காணப்படும். 2000 வருடங்களுக்கு முன் இங்கு வாழ்ந்த தமிழர்களின் வேல் நாக வழிபாடு இருந்ததற்கான ஆதாரங்களாக அங்கு நாகநாதருக்கு பூஜை செய்த இடங்களை இன்றும் காணலாம். அத்தோடு அவ்விடத்தில் பாம்பு புற்றும் காணப்படுகின்றது. தற்போது அம்மலையில் 4 சிறு மண்டபங்களை கொண்ட ஆலயம் ஒன்று காணப்படுகின்றது. இங்கு கருவறையில் முருகப்பெருமான் வைக்கப்பட்டுள்ளார். அத்தோடு விநாயகரின் கற்சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முருகனின் 3 வேலாயுதங்களும் வைக்கப்பட்டுள்ளது. வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரமே இங்கு திருவிழா நடைபெறுகின்றது. இவ்வாலயத்தின் மகிமையினையும் வரலாற்று சிறப்பினையும் எடுத்துக்கூறும் வகையில் கல்லடி கதிர்காம யாத்திரை குழுவினர் தங்களது பாத யாத்திரைகளை மேற்கொள்கின்றனர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கூடவே பெல் ஐக்கன் வரும், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ எந்த ஆலயத்தை பற்றி போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்காக வீடியோ போடுறோம்.